இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. இந்தியாவில கொரோனா பாதிப்பு அதிகரிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நாடு முழுக்க முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படாது அப்படின்னு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனும் உலக வங்கி குழு தலைவரான டேவிட் மால்பாஸ் இடையிலான சந்திப்பு காணொலி வழியா நேத்திக்கு நடந்துச்சு. இந்த சந்திப்பின் போது நிர்மலா சீதாராமன் பேசினது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவில கொரோனா தொற்றின் 2வது அலை உருவாயிருந்த போதிலும் பெரிய அளவுல முழு ஊரடங்க அமல்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதுல அரசு தெளிவா இருக்காங்களா, நாட்டோட பொருளாதாரத்தை முழுவதுமா முடக்க இந்திய அரசு விரும்பல அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. முழு ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு மாறா கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இல்லைனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள மட்டும் தனிமைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் மூலமா தொற்றின் 2வது அலைய எதிர்கொள்ளப்படும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்களா. இந்த சந்திப்பின் போது கொரோனா பரவலின் 2வது அலையை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு மேற்கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்தியாவில தடுப்பூசி தயாரிப்பு, இது பத்தின விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனா பாதிப்பு மராட்டிய மாநிலத்துல தான் அதிகமா இருக்கு. தினமும் 50,000 மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மராட்டியத்துல கொரோனா பாதிப்பு அதிவேகமா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இன்னையில இருந்து 15 மாநிலம் முழுவதும் மக்கள் ஊரடங்குக்கு முதல் மந்திரியான உத்வவ் தாக்கரே உத்தரவிட்டிருக்காரா. கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டாங்க, இரவு நேர ஊரடங்கு கூட அமல்படுத்திட்டாங்க. ஆனாலும் பாதிப்பு குறைஞ்ச பாடில்ல. சரி, நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முழு ஊரடங்கையாவது பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கும் பல்வேறு தரப்பினர் கிட்ட இருந்து எதிர்ப்புகள் தான் கிளம்புதான். இந்த நிலைமையில தான் April 14, அதாவது இன்னைக்கு நைட்டு 8 இருந்து May 1 காலையில 7 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மாநிலம் தழுவிய மக்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கா. இந்த காலகட்டத்துல 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதே வேளையில அத்தியாவசிய சேவைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் ஊரடங்கின் போது பஸ், ரயில் எல்லாமே செயல்படும், ஆனா மக்கள் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும்தான் வெளியில வரணும் அப்படின்னு மராட்டிய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஹோட்டல்கள்ல பார்சல்கள் மட்டும் வழங்கப்படும், மளிகை காய்கறி கடைகள் இதெல்லாம் திறந்திருக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. வார்த்தா வழங்கும் பவா செல்லதுரை நடுவராக பங்கேற்கும் சிறுகதை போட்டி. உடனே வார்த்தா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்க ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுங்க, கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.